ஹை கைஸ், வெல்கம் டு அனிதம் டிபியோ வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், பக்கின்ற அனிமையோட 7th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 சாப்டர் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை இன்னும் நல்லா புரியும். இந்த சாப்டரும் மற்ற 6 சாப்டர் மாதிரியே ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நம்ம டைம் மிஸ் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம டோப்பை வந்து டோரியனை போட்டு செம்மையாக அடித்து பழகிறாரு. இந்த மாதிரி அவர் இப்ராடிஸ் டெக்னிக்கில் இருந்தார் இல்லையா, ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு நம்ம டோப்போ. ஸோ வெளியே வந்த டோப்போ வந்து டோரியனை போட்டு பொல பொலம் பழகிறாரு. டோரியனோட ரெண்டு கால் எலும்புகளும் கை எலும்புகளும் சரி, ரிப்கேஜஸுமே சரி, எல்லாமே ஒட்டஞ்சி நொறுங்குது. நம்ம டோரியனால் நிற்கக்கூட முடியல, அந்த நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்போ கடைசி ஒரு அடி டோரியன் வந்து கண் காதெல்லாமே ரத்தம்லாம் வருது. டோரியன் வந்து இதுதான் தோல்வியா, ஓ அவ்வளோதான், எனக்கு கை காலெலாம் நடுங்குது, ஸோ இதுதான் தோல்வின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரியன் சொல்கிறோம். இப்போ கடைசி ஒரு அடி நம்ம டோப்போ வைக்க போகும்போது டோப்போ வந்து உடனே நிறுத்திட்டு இப்போ ஓன்டன் அப்படின்றாரு. இப்போ கார்சிமோர்ஸையும் ரெட்ஸும் என்னடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா நம்மளோட காட்டோ வரான். காட்டோ வந்து வீல் சேரில் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் தள்ளிட்டு வரான். இப்போ டக்குனு அங்கேருந்து காரும் வருது, டாக்டர் வரல. டாக்டர் வந்து டோப்போட சொல்கிறார், ஏன் ஏன் இந்த மாதிரி கூட்டு வந்துட்டு அந்த பேஷண்ட்டை அவனால் நிற்கக்கூட முடியாது, எதுக்கு அவனை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நம்ம டோப்போ சொல்லாது. அவன் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார், இந்த மாதிரி பழிவாங்க போகிறான், கண்டிப்பாக வேணும் தெரிஞ்சு சண்டை போடுவான் சார் அப்படின்னோடனே இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறார், வாய்ப்பே இல்லையா, அத்தனை அடிபட்டுருக்கு, அவன் எப்படி நிற்பான் அப்படின்னோடனே இப்போ டக்குனு அப்படியே காட்டோ காமிக்கிறாங்க. கட்ட எல்லாத்தையும் கட்ட கட்டன்னு பிச்சை போட்டு காட்டு பொறுமையாக நடந்து வரான். அந்த ஒரு நடந்து வர்றது எப்படின்னா, அந்த சுயநிலவில் நம்ம காட்டம் இருக்கான். எந்த சுயநிலவில் இருக்கான்னா, டோரியனை எப்படியாச்சும் நம்ம வந்து பழி வாங்கணும், அவனை அடிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்துலேயே நம்ம காட்டம் வந்து மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆறாக வந்து தானாக இருக்குது நம்ம காட்டோவோ டோரியன் கிட்டே. இப்போ டோரியன் கிட்டே நம்ம காட்டம் வந்து நடந்து வரான். இப்போ அப்படியே இதுதான்டா சான்ஸ் அட்ரா அப்படி சொல்லிட்டு நம்ம டோப்போ சொல்லும்போது நம்ம காட்டவும் கத்திக்கிட்டு இப்போ அடிக்க போகும்போது டோரியன் கத்துறான். அப்படியே கண்ணுலேருந்து தண்ணிலாம் வருது. உண்மையிலே நம்ம டோரியன் வந்து அழுகிறான், நான் ஒத்துக்கிறேன், நான் தோல்வி ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டோரியன் வந்து அழுதுட்டு அங்கேயே தோல்வி வந்து நம்ம டோரியனும் ஒத்துக்கிறான். ஸோ அவ்வளோதான், நம்ம டோரியனுமே தோல்வினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டான். ஏன்னா ஒன்றுக்கே போயிடுவான் நம்ம டோரியன், ஏன்னா அந்தளவுக்கு பயத்தை வந்து உண்டாக்கிடுவானுங்க. ஸோ நம்ம டோப்போ வந்து தன்னோட வாழ்நாளையே ஃபுல்லாகவே கராத்தேக்கே ஒப்படைச்சிப்பார். தன்னோடய உடம்பையே சின்சின் காய் என்ற ஒரு டெக்னிக் வந்து அர்ப்பணிச்சிருப்பார். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்டே நம்ம டோரியனால் ஜெயிக்க முடியலை. இதுக்கப்புறம் எல்லாருமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ டோரியனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அவனுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அவனோட பாடியெலாம் செக் பண்ணுறாங்க. எக்ஸ்ரேயில் பார்த்தா அந்த டோரியனோட ஒரு லெஃப்ட் ஹேண்டு உள்ளங்கையில் மட்டும் ஏதோ பேட்டரி மாதிரி இருக்குது. ஸோ டாக்டருக்கே புரியல, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இதை எடுத்து அடித்து ஏதாச்சும் ஆகுமா வெடிக்குமா அப்படி சொல்லிட்டு, கைக்குள்ளே அப்படி என்ன தான் தையல் போட்டு வச்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டருக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணலை. ஸோ இதை நாளைக்கு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே டோரியனை காமிக்கிறாங்க. டோரியன் அப்படியே வந்து காட்டோட ரூமில் நிற்கிறான். நம்மளுக்கே பயமாக இருக்கும், ஐயோ என்னடா பாவண்டா பச்சை புள்ள இப்போ தான் அடி வாங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அப்படியே டோரியன் நிற்கிறான். இப்போ அப்படியே டக்குன்னு கதவை திறந்து ஜன்னல் கதவை திறந்து அப்படியே எகிரி குதிக்கிறான். காட்டோக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு காமிக்கல. அப்படியே ஜன்னல் கதவை திறந்து அப்படியே வெளியே குதிக்கிறான். அப்படியே வெளியே குதிச்சுட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி எங்க காமிக்கிறான், டோப்போ காமிக்கிறாங்க. டோப்போ வந்து அவரோட வீட்டுக்கு வர்றாரு ஒய்ஃபை பார்க்கறதுக்கு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டோப்போ வந்து ஏதோ நோட்டீஸ் பண்றாரு வீட்டுக்கு வாசல்லையே. அப்படியே டக்குன்னு அப்படியே கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா வீடு எல்லாமே அலங்கோலமாக உடஞ்சி சதறி கிடக்குது. அதுவும் இல்லாமல் லைட்டர் கிடக்குது. யார் லைட்டர்னா நம்ம டோரியன். இப்போ டக்குன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே பின்னாடி இந்த யாரும் மூஞ்சில் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம டோரியன் தான் அங்கே தான் இருந்திருக்கான். பற்று மூஞ்சில் அடிக்கிறான். இப்போ அவன் கையில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டாக்டர் பார்த்துருப்பார் இல்லையா, உள்ளே வச்சுருப்பானே தச்சு. ஸோ இப்போ தான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ டக்குன்னு வெடித்து சதறது நம்ம டோப்போட மூஞ்சிலேயே. அப்படியே நம்ம டோப்போவை காமிக்கிறாங்க. மூஞ்ச ஒரு மாதிரி தோல்லாம் பிஞ்சு மூக்கெல்லாம் உடஞ்ச ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டோரியன் வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணி பக்கியும் கோசோ லவ்வர்ஸை காமிக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து லவ்வர்ஸ் லவ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே திருப்பி ஒரு கிஸ்ஸு, ஓ கிடைக்கிற கேப்லாம் அடிக்கேண்டது தான் ஓகேங்களா. இப்போ வந்து திருப்பி நம்மளோட கோசம் வந்து சொல்லிட்டு போகிறான், நான் போன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, அப்போ தான் வீட்டில் சந்தேகம் வராது, அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வரேன் ரூமுக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கோசம் சொல்லிட்டு போவா. நம்ம பக்கிக்கு சந்தோஷமாக இருக்கும், அடே நின்று இருப்பான் ரோட்லேயே 10 நிமிஷம், அவங்க அந்த பொண்ணுமே வீட்டுக்கு போயிடுவா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட டோரியன் தான். ஸோ அங்கே வேலையை முடிச்சு இப்போ டோரியன் வரும்போது இப்போ டக்குன்னு ரெட்ஸு வழியில் நிற்கிறாரு. என்ன ரெட்ஸு, உன் கூட நான் சண்டை போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே, நான் தோல்வியை பார்க்கணும் அப்படின்னோடனே நம்ம ரெட்ஸு ஒரேடியாக சொல்லிடுறாரு, நீ தோல்வியை பார்த்துட்ட,
நீ ஜெயிக்கவும் கிடையாது அப்படின்ட்டாரு. என்ன அர்த்தம்னா, நம்ம டோரியன் வந்து ஒரு ஒரு பேட்டிலில் உண்மையாக ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை அப்படின்ருக்கு. பட் ஆனால் இப்போ நடந்துச்சுல நம்ம டோப்போக்கிட்ட நடந்த பேட்டில், ஸோ அதில் வந்து நம்ம டோரியன் வந்து தோத்துட்டாரு. அந்த தோத்ததை வந்து நம்ம டோரியனால் ஒத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல, ஓகேங்களா? தோத்ததை வந்து ஒத்துக்கவே முடியல, இல்லை நான் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிடிவாரத்தில் நம்ம டோரியன் வந்து இருக்காரு. நம்ம ரெட்ஸ் வந்து சொல்கிறாரு, நீ வந்து தோத்துட்ட, ஒரு மேட்ச்லையும் நீ வாழ்க்கையில் போட்ட ஒரு பேட்டிலையும் நீ உண்மையாக சண்டை போட்டு ஜெயிச்சதில்லை, ஸோ இந்த பேட்டில் நீ நல்லா தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்ஸ் சொல்கிறாரு. உடனே நம்ம டோரியன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ரெட்ஸ் அடிக்கும் போது மூஞ்சி மேலே ரத்தத்தை, நம்ம ரெட்ஸோட கண்ணில் ரத்தத்தை வந்து தெளிச்சுட்டு இப்போ அப்படியே சண்டை போடும் போகும்போது நம்ம ரெட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் இல்லையா, உடனே நம்ம டோரியன் மூஞ்சிலே ஒரு மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி டோரியன் மூஞ்சிலே ஒரு குத்து வைக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து எல்லாருமே இட்டுட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் நம்ம டோரியன் தான் இட்டுட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் சுற்றி அவ்வளோ போலீஸ், இப்போ தான் போலீஸ்க்கு புரிய வருது. ஸோ உலகத்தில் வந்து தேடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான அஞ்சு கைதி இல்லை ஒரு ஆள் சொல்லிட்டு, இப்போ வந்து உள்ளே இருக்க போலீஸ் வந்து ரெட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, சார் இவன் வந்து முழிச்சு கிழிச்சிக்க போகிறான் சார் அப்படின்னு ரெட்ஸும் சொல்கிறாரு. இல்லை முழிச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ டக்குன்னு டோரியன் வந்து முழிச்சிக்கிறான். முழிச்சு அப்படியே டோக்கியோ டவர்லாம் இருக்குல்ல, லைட்லாம் எரியுது இல்லையா, ஸோ அதை பார்த்து எனக்கு கேண்டி வேணும், சாக்லேட் வேணும், எங்கள் அப்பா வந்து எனக்கு ரெண்டு சாக்லேட் தான் தனிக்கு வாங்கி தருவார், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்றான். போலீஸுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, நம்மளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆகும் அப்படின்ட்டு. இப்போ தான் ரெட்ஸ் வந்து ஒரு அடி அடித்தார்ல, ஸோ இதனால் என்ன ஆயிருக்கும்னா, நம்ம டோரியனுக்கு ஏற்கனவே அந்த தோல்வி விரக்தி இருந்திருக்கும், தோல்வி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், ஸோ அதையும் சேர்ந்து இப்போ ஒரு அடி வாங்கியிருப்பார். ஸோ அதனால் அவரோட பிரெயினே ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம ரெட்ஸ் வேணுமே அந்த மாதிரி அவரோட மூளை வந்து குழம்புன்றதுக்காக தான் அந்த அடியை வச்சுருப்பாரு. ஸோ ரெட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கவலைப்படாதப்பா, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நான் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்னே சமத்து பிள்ளைய நான் சொல்கிற இடத்துல போய் நீ மாட்டு இருந்துடணும், நான் உனக்கு தினைக்கு வர மூலம் சாக்லேட் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்ஸ் சொல்லுவார். ரெட்ஸ் அழுவார், ஏன்னா இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கையோ இல்லையா, ஸோ அதனால் ரெட்ஸ் வந்து சாக்லேட் வாங்கி தர சொல்லிட்டு இது பண்ணுவார். ஸோ இப்போ அப்படி கட் பண்ணி நம்ம பக்கி அதுக்கப்புறம் கோசோட அந்த இதை காமிக்கிறாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுது, இப்போ பக்கி வந்து வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பக்கியோட அம்மா இல்லை, கோசோட அம்மாவே நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கு அவங்க கோர்ஸ் அம்மாவுக்கு தெரியும் பக்கி வந்து லவ் பண்ணுறான்ட்டு. கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு வரான், பேசி வச்சுட்டு வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது இப்போ கோசம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து பக்கி ரூமுக்கு போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு கதவு திறல் சட்டுறாங்க, சத்தம் கேட்குது. இவ்வளோ போயிட்டு என்னடா பார்த்தா யாருமே இல்லை. இப்போ டக்குன்னு அப்படியே மூடுறா, ஏதோ உள்ளே வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பின்னாடி பார்த்தா சிகோஷிக்கு நிற்கிறான். இவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இப்போ டக்குன்னு போய் கத்த போகும்போது டக்குன்னு சிகோஷிக்கு வந்து பக்கியோட ஆளோட வாயை வந்து பொத்திக்கிறான், கோசோட வாயை. இப்போ வந்து சிகோஷிக்கு சொல்கிறான், கத்தாத, கத்துனா உனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டானவனு, நான் வந்து உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன் உன்னையும் கொண்டுருவேன், கத்தாத அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே இவ்வளோ மூச்சு வாங்குறா. டக்குன்னு என்ன நடக்குதுன்னா, அப்படியே கத்துறா இவ்வளோ, அப்படியே பக்கின்னு கத்துறா இவ்வளோ. டக்குன்னு சிகோஷிக்கு வாயை மூட போகும்போது பக்கி வந்து ஒரு மூஞ்சி மேலேயே ஒரு கிக்கு நம்மளோட சிகோஷிக்கு மூஞ்சி மேலேயே. இந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ போட்டு பொல பொலான்னு பொழக்கிறான் பக்கி, உன்னோட எல்லையை மீறிட்ட நீ எங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம பக்கி போட்டு பொழக்கிறான். இப்போ வந்து சிகோஷிக்கு வந்து ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுறான் பக்கி. இந்த மாதிரி திருப்பி போய்ட்டு சிகோஷிக்கு போய் இவ்வளோ சிகோஷிக்கு ஆளை காணும், என்னடா இப்போ தான் நான் ஜன்னல் வழியை தூக்கி போட்டோன்னு பார்த்தா. இப்போ டக்குன்னு பின்னாடி பார்த்தா நம்ம கோசம் அம்மா அடிச்சுட்டு போட்டு நம்ம கோசம் கடைசி போயிட்டா நம்ம சிகோஷிக்கு. பக்கி செம்ம கடுப்பாகுது, என்னடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி எங்கள் சிகோஷிக்கு தான் அப்படியே காமிக்கிறாங்க. அவன் வந்து ஏதோ பிளான் பண்ணுறான், பக்கியோட வந்து ஆளை வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கான் கோசோவை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு மீட்டிங் காமிக்கிறாங்க. எப்படின்னா 5 prisoners வந்து தப்பிச்சிருக்காங்க, ஒரு ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஒரு இடத்துல இருக்க இது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இடத்துல இருக்க போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கே தளபதியாக இருப்பாங்க பாருங்கள் ஹெட்டாக. ஸோ அவங்களோட அந்த ஒரு கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு ஒரு நாட்டோட கமிஷனர்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த 5 prisonersல 2 prisoners வந்து டோக்கியோலேயே மாட்டிக்கிட்டாங்க, பிடிச்சாச்சு ஸ்பெக்கையும் நம்மளோட டோரியனும். ஸோ அவ்வளோதான், அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாச்சு. ஒன்று ஹனாமே, ஹனாயமை வந்து தோல்வி வந்து என்ன அப்படி சொல்லிட்டு ஸ்பெக் காமிச்சிருப்பான். இன்னொன்று உரைச்சிடுவோ இப்போ தோல்வினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டோரியனு காமிச்சிருப்பாரு. பட் ஆனால் லாஸ்டர் ரெட்ஸு பிடிச்சி கொடுத்துருப்பாரு, ஓகேங்களா? தோல்வினா ஆனால் டோப்பம் தான் காமிச்சது என்னன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து 2 prisoners வந்து மாட்டியாச்சு, இன்னும் 3 பேர். ஸோ இந்த 3 பேர் எப்படி பிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு கமிஷனர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு நாட்டை சேர்ந்த கமிஷனர் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து அரிசானா நாட்டை சேர்ந்தவர் தானே, ஸோ அங்கே வந்து ஒரு பிரிசன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளை வச்சுருக்கீங்க இந்த மாதிரி, ஒரு அவனே ஒரு கைதி தான், ஆனால் அவனை வச்சு இன்னும் நிறைய கைதிகளை பிடிக்க ஒரு ஆளை வச்சுருக்கீங்களா சார், ஸோ அந்த கைதியை வந்து இறக்கி இந்த 3 கைதியை பிடிக்கலாம் அப்படின்னோடனே அந்த அரிசானா நாட்டு அந்த கமிஷனர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாட்டோட சீக்ரெட்லாம் வெளியே சொல்லாதீங்க சார், என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார், இது வந்து சீக்ரெட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்ம நாட்டு
உலகத்தை சம்மந்தப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு கைதிகளை நம்ம பிடிச்சே ஆகணும், அதுக்கு சீக்ரெட்லாம் உடஞ்சா பரவாயில்ல. இந்த மூணு கைதிங்க மோசமானவங்க சார், நம்ம பிடிக்க அந்த ஒரு கைதி உங்ககிட்ட இருக்க அந்த அரிசானா நைட்டி கைதி வந்து நம்மளுக்கு வேணும் சார் அப்படின்னு ஒன்னே. சரி இவருக்கும் வேறு வழி இல்லை சரி அப்படி சொல்லிட்டு அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம டோக்கியோ நாட்டு கமிஷனர் இருக்கா இல்லையா, ஸோ அந்த பச்சை கலர் கூட்டு போட்டிருக்கானே, ஸோ இப்போ அவனை வந்து இது மாதிரி கூட்டு போகிறானுங்க அந்த அரிசானா நாட்டு கைதியை வந்து காமிக்க. ஸோ அந்த கைதி வந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த கைதி வந்து பிடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி வர ஒரு கைதி அவர். ஸோ அங்கே கூட்டு போகிறாங்க. இப்போ வந்து அந்த பிஷனை கூட்டு போகிறாங்க, அரிசானா நாட்டு பிஷனு. ஸோ அங்கே தான் அந்த கைதி இருக்கான். பயங்கரமாக இருக்குது அந்த பிரச்சனை, ரொம்ப பாதுகாப்பான பிரச்சனை. ஸோ இவரும் பார்த்துக்கிட்டே போகிறாரு, நார்மலாக தான் இருக்குது எல்லா பிரச்சனை மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போகும்போது, இப்போ ஒரு கட்டத்தில் நான் எங்களால் வர முடியாது சார், நீங்கள் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி இப்போ உள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தா மாளிகமாக இருக்குது அந்த இடமே, அந்த குறிப்பிட்ட செல் மட்டும் மாளிகமாக இருக்குது. உள்ள சிலை அப்படியே பணக்காரத்தனமையான கார்பெட்டு, கீழே நடக்கிற கார்பெட் கூட செம காஸ்ட்லி அந்த மாதிரி இருக்குது, பெயிண்டிங் எல்லாமே காஸ்ட்லி. இப்போ உள்ளே போனால் உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு யாரும் கூப்பிட்றாங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் வந்து மாடு மாதிரி இருக்கான், ஆனால் வந்து ஒபிசிட்டி இல்லை, குண்டா இல்லாமல் ஃபிட்டாக இருக்கான், ஃபிட்டாக கல் கல் மாதிரி இருப்பான். அவன் பார்க்கவே அவன் தான் செர்ஜென்ட் ஒலிவா, ஓகேங்களா, பிஸ்கட் ஒலிவா, மிஸ்டர் பிஸ்கட் ஒலிவா. இவர் வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் வந்து ரெசம்பிள் பண்ணி எடுத்தவர். நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், செர்ஜென்ட் ஒலிவா இல்லைனா பிஸ்கட் ஒலிவான்னு போட்டு பாருங்கள். அவர் வந்து ஒரு பாடி பில்டர், ஓகேங்களா. ஸோ இவர் மாதிரி தான் இருப்பார், ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், ஓகேங்களா. ஸோ அவர் தான், ஸோ அவர் தான் அந்த கைதி. இவரால் எல்லா இந்த உலகத்தில் எவன் மூளை முடுக்கில் ஒளிஞ்சிட்டு தானோ அவனை பிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் யாருன்னா யுஜிரோ ஹன்மா, நம்ம நல்லாவே தெரியும். செகண்ட் இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஸோ இவர்கிட்ட போய்ட்டு நம்ம டோக்கியோட கமிஷனர் பேசுகிறாரு. ஸோ அவருக்கு நம்ம செர்ஜென்ட் ஒலிவாக்கு தெரியும், ஸோ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு. இவருக்கு நம்பிக்கை வரலை இந்த மாதிரி ஒலிவா மேலே. ஸோ ஒலிவா என்ன சொல்லலாம், சார் நல்ல வேலை வந்துட்டீங்க, ஒரு மிஷன் வேறு வந்திருக்கு, ஒரு ஃபோன் கால் வரும், இது மாதிரி சார் ஒரு மிஷன் வந்திருக்கு, வாங்க என்னோடய பவர் என்னென்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம ஒலிவாக்கு செவத்தில் பெயிண்டிங்கு, அந்த ஜெயிலில் போய் பெயிண்டிங்கு அப்படி சொல்லி நிறைய வளர்ந்துருக்கோம், இவர் நம்ப முடியாது, என்னடா ஒரு கைதியாடா இப்படி இருக்கான் அப்படின்ட்டு, நம்மளோட பணக்காரனாக இருக்கானேடா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலயமா இப்போ அந்த கேஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போனோடனே இது மாதிரி ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒருத்தவங்க தான் சார் இருக்கான், அவன் வந்து அங்கே இருக்க நிறைய பேர் கொண்டுட்டான், 20 மேற்பட்டவங்களை கொண்டுட்டான். ஸோ அவன் வந்து நிறைய ஆயுதங்களை வச்சிருக்கானோடனே நம்ம செர்ஜென்ட் ஒலிவா அங்கே வந்துட்டார் இல்லையா. ஸோ அங்கே இருக்க போலீஸில் சொல்கிறார், சார் நீங்களாம் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு. இந்த டோக்கியோ கமிஷனர் நம்ம முடியல, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம தனியாக ஒலிவியா உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஏற்கனவே அவன் வந்து ஒரு லஞ்சம் வாங்கின போலீஸு, நம்ம ஒலிவா மூஞ்சி மேலே குத்துனதால எலும்பெல்லாம் உடஞ்சி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். ஸோ ஒலிவா பழி வாங்கிறதுக்காக அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பான். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒலிவா அவன் நினச்ச மாதிரி ஒலிவியா வந்துட்டார். இப்போ ஒலிவா வந்தோடனே இந்த மாதிரி என்ன அப்படின்னோடனே அவன் வந்து பேசுகிறான், சார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து ஒலிவாக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஒலிவாவும் ஓ நீ தான் நான் பழி வாங்க வந்திருக்கியா, சரி ஒரு நாள் முடிஞ்சதை பண்ணுன்னொன்னே அவன் என்ன பண்ணுறான்னா ஷார்ட் கன் எடுத்து பயங்கரமாக சுடுறான். நம்ம ஒலிவாவை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஆகுக்கு சொல்கிறான், நம்மளுக்கு என்னடா இப்படிலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, எதுக்கு ட்ரெஸ் ஆகுக்கு சொல்கிறான்னா ஏச்சும் உள்ளே வந்து புல்லட் ப்ரூஃப் ஃபிஸ்ட்டு போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒலிவாவும் ட்ரெஸ் ஆகுக்குறான், ஒன்றுமே போடல ஒலிவா உள்ள, ஓகேங்களா. ஆனால் மசில் மட்டும் கல்லு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷார்ட் கன் எடுத்து சுடுறான், மசிலில் வந்து ஒரு தொலை கூட துளைக்கல, லைட்டாக ஸ்க்ராட்ச் தான் ஆகுது. ஷார்ட் கன் ஒன்று அது மற்ற புல்லட்டை விட ரொம்பவே திக்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சில் சுடும் போது புல்லட் தொலைச்சிக்கிட்டு போவோம். ஆனால் நம்ம ஒலிவாக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன் ஆகலைன்னா இது வந்து இது படம், இது வந்து அனிமே அதனால தான் ஆகலை அப்படின்லாம் இல்லை, உண்மையிலே ஆகாது. ஏன்னா அவரோட ஒலிவியாவோட மசிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவரை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ வந்து ஒரு ஊசி நம்மளுக்கு குத்துறதோ இல்லை ஒலிவியாவுக்கு குத்துற ஊசி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா மசில் திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரியல் லைஃப்லையுமே சரி. ஸோ அதனால் ஷார்ட் கன் புல்லட் வந்து அவன் சுட்டுறான், அவன் வேலைக்கு ஆகலை. இப்போ கட்டானா இருக்குல்ல, ஸோ ஸ்வாடு, ஸோ அதை வச்சு குத்துறான், ஒன்றுமே ஆகலை நம்ம ஒலிவியாவுக்கு, திக்னஸாக இருக்கும் மசில். இப்போ ஒரே அடி அடியாக இருப்பாருங்க அந்த அந்த இவனை, அப்படியே அவன் ஜனலை ஒட்டச்சிக்கிட்டு போய் உள்ளுறான். நம்ம டோக்கியோ கமிஷனர் வந்து பார்க்குறாரு என்னடா நடக்குது அப்படின்ட்டு, அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இனிமேட்டு தான் நம்மளுக்கு ஒலிவியா பற்றி ஒன்று நிறையாவே ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. இன்னொரு ஆர்க்கில் ஒலிவியா தான் இருப்பார் மொத்தமாக, ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நினச்சி, நம்ம ஒலிவியா வந்து இந்த மாதிரி அந்த மீதி மூணு கைதிங்க அந்த உலகத்துலேயே தோல்வி பார்க்காத கைதிங்களை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு இனிமேட்டு வர எபிசோட தான் காமிக்க போகிறாங்க. அடுத்த எபிசோட வந்து பார்க்குறேன்.